நம சிவாய, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவம்னாலே மங்களம்னு அர்த்தவங்க. அதனால்தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசிரநாமத்திலலாம் கூட சிவாயை நமக, சிவகரியை நமக, சிவரூபாயை நமக, சிவதராயை நமக, இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. மங்களத்தின் வடிவமாக, மங்களத்தை தரும் தெய்வமாக இருப்பவர் சிவபெருமான். குபேர அஷ்டோத்திரம், குபேர சகசிரநாமத்திலலாம் என்ன வரும், என்ன வரும், சிவபூஜா ரதாயை நமக. சிவபூஜையின் மூலமாக, சிவபூஜைங்கிற ஒரு அந்த ரூட்டின் மூலமாக குபேரனுடைய அனுகிரகத்தை பெறலாம். அந்த சிவபூஜைங்கிற ராஜ பாட்டை, அந்த ரதத்தின் மூலமாக குபேரனுடைய கடாட்சத்தை நாம் சீக்கிரம் பெறலாம். குபேரனும் சிவனும் வந்து நண்பர்கள்வாங்க. சிவ சகான குபேரனுக்கு ஒரு பெயர் இருக்கு. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது, நமக்கு தேவையான எல்லாத்தையும் தரவல்லது சிவ வழிபாடு. சிவராத்திரி இன்னைக்கு நம்ம முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு நைட் ஃபுல்லா மனதை உள்முகப்படுத்தி சித்தத்தை சிவன்பால் செலுத்தி நம்ம பண்ணக்கூடிய அந்த தியானம், அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை, அதானது பல மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்தும். பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, நம்முடைய குரோமோசோமு ஹார்மோன், இப்படி நம்முடைய மெட்டபாலிசத்தையே கொஞ்சம் மாற்றக்கூடிய பவருங்கிறது அந்த சிவராத்திரி விரதத்துக்கு இருக்கு. அதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து அனுபவித்தவர்கள் அந்த சுவையை உணரலாம். அத்தகைய சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு சிறப்பு விஷயத்தை நாளைக்கு நம்ம யோக வராஹா ட்ரைனர்ஸ்ல பண்ணலான்னு இருக்கோம். அது என்னன்னா, இப்போ சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை, விஷ்ணுவுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். அதனால்தான் 27 நட்சத்திரத்துல திருவாதிரை திருவோணம் இதை மட்டும் ரொம்ப சிறப்பா திருன்னு மரியாதையா சொல்றோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. என்னன்னா, அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய மரம் செங்கருங்காலி. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல செங்கருங்காலி மரம் தான் ஸ்தல விருட்சம். செங்கருங்காலி மாலையை நம்ம வச்சு சிவநாமத்தை ஜபித்து, இல்லை செங்கருங்காலி மாலையை கழுத்துல போட்டுண்டு சிவபூஜை, சிவ ஜபம் அதெல்லாம் பண்றதன் மூலமா என்னன்னா, ருத்ராட்சத்திர மொத்தம் 21 முகங்கள் இருக்கு. ஒவ்வொரு முகத்தின் மூலமா சில பலன்கள் வரும். அதையெல்லாம் மொத்தமா அந்த 21 விதமான முகங்கள் ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு பலன், அந்த 21 டைப்ஸ் ஆஃப் ருத்ராட்சத்தி ஒரே பேக்கேஜில் நம்ம வந்து அனுபவிக்கணும், உணரணும்னா அந்த சிவனுக்குரிய, நடராஜ பெருமானுக்குரிய, திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய செங்கருங்காலிங்கிற அந்த மரத்தை, அந்த தெய்வீக விருட்சத்தை, மூலிகையை நாம் பயன்படுத்துவதன் மூலம் பெறலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான அனுபவபூர்வமான உண்மை. ஆன்மீக ரீதியா கெட்ட சக்தி கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்கும், அறிவியல் ரீதியா இரத்த ஓட்டத்தை சீராக்கும், அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் செங்கருங்காலியில ஜாஸ்தி இருக்கு. அத்தகைய தெய்வீக செங்கருங்காலியானது எவ்வளவோ பேரோட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான பேர் செங்கருங்காலியை வாங்கி சிவனை வழிபட்டு பலனடைந்திருக்கிறார்கள். பெருமாள் வழிபாட்டிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் உரியதாகவும் செங்கருங்காலி இருக்கு. அவங்கவுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எதை வேணாலும் வழிபடலாம், இருந்தாலும் சிவனுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். நாளைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம யோக வராஹா ட்ரேடர்ஸ்ல 600 ரூபாய் மதிப்புள்ள செங்கருங்காலி மாலையை வெறும் 300 ரூபாய்க்கு தரோம். 300 ரூபீஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட்டு. இந்த ஆஃபர் நாளைக்கு மட்டும்தான். வேற இதே மாதிரி ஒரு விசேஷமான நாள்ல வேற இன்னொரு ஆன்மீக பொருளுக்கோ இல்லை செங்கருங்காலிக்கோ மறுபடியும் ஆஃபர் வரும். என்ன திடீர்னு சொல்றீங்களேன்னு நினைக்கலாம். திடீர்னு சொல்றதுக்கு பேர் தான் திடீர் ஆஃபர். இன்னொன்று, இது நாளைக்கு நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், காலையில 9:00 AM நைட்டு 8 மணிக்குள்ள வரவங்களுக்கு மட்டும்தான், நாளைக்கு வந்தீங்கன்னா கிடையாது. இன்னொன்று, சிவராத்திரிங்கிறதுனால நைட் ஃபுல்லாக நாங்கள் கடையை திறந்து வச்சிருப்போம்னு நினைக்காதீங்க. இது கோவில் கிடையாது, கடை அவ்வளோதான். என்ன ஆன்மீக பொருட்களை பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஆஃபீஸ் டைம்ல நாளைக்கு எந்த சேஞ்சும் இல்லை. காலையில 9:00 AM நைட்டு 8:00 இங்கே வந்து செங்கருங்காலி மாலை வாங்கினால் உண்டு. பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுங்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவில் இருக்கு. நிறைய பக்கத்தில் பழமையான கோவில்கள் இருக்கு. நங்கநல்லூர்னாலே கோவில்கள் ஜாஸ்தி, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அத்தகைய இந்த நங்கநல்லூர்ல வீரராகவன் தெருவில் இருக்கிற வீரராகவன் சந்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. விஜி பார்ட்டியால்னு ஒரு மினி மேரேஜ் ஹால் இருக்கும். அதுலேருந்து 2 பில்டிங் தள்ளி வெளியில 18A பேட்ஸன் பிரைம்னு போட்டிருக்கோம். அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமன்னு போர்டு மாட்டியிருக்கோம். சில பேர் கேட்குறாங்க, வெளியில் பார்க்கறதுக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தெரியுறதே. அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, அப்பார்ட்மெண்ட்டே தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. வெளியில் எதுவும் போர்டெல்லாம் இருக்காது. நீங்கள் கேட்டை திறந்துட்டு உள்ளே வரணும். உள்ளுக்குள்ளே நாங்கள் கார்டை தான் வச்சுருக்கோம், டாகி இல்லை. ஸோ யாரோ ஃபியர் ஆக வேணாம், அப்படியே ஷாக் ஆக வேணாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. டைரெக்டாக நீங்கள் பாட் கேட்டை திறந்துன்னு உள்ளே வரலாம். வந்து இந்த டைத்துக்குள்ள செங்கருங்காலி மாலையோ இல்லை வேற ஏதாவது விஷயத்தையோ வாங்கிக்கலாம். இன்னொன்று, இந்த ஆஃபர் பிரேஸ்லெட்டு கிடையாது, மாலைக்கு மட்டும்தான்.
செங்கருங்காலி மாலையில் எந்த சைஸு மாலையை எடுத்தாலும் 300 ரூபாய் தான். அதில் சேஞ்சு கிடையாது. அதுக்கு பேர் தான் ஆஃபர். நாளை காலையில் 9:00 AM நைட்டு 8:00 டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு நேரடியாக வந்து வாங்கிடுங்க. நம்ம வந்து விஜி பார்ட்டியால் அந்த கல்யாண மண்டப மேப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். புதுசாக வரவங்க அப்படியே இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி வாங்க. ஒரு சின்ன சந்து 7-8 வீடு இருக்கிறப்போ கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா. கல்யாண மண்டபத்துலேருந்து 2 பில்டிங் தள்ளி கொஞ்சம் கண்ணை திறந்து நிமிந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமன் போர்டு இருக்கும், 18A பேஷன் பிரைம்னு வெளியில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்துட வேண்டியதான். யாருடைய அனுமதியும் தேவையில்லை. வெளியில் நாங்கள் செக்யூரிட்டி வாட்ச்மேன் வரலாம், யாரும் போடல. ஸோ நீங்கள் டைரெக்டாக உள்ளே வரலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்டு வேறு வழி இல்லைனா மட்டும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு கூட ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேராக வந்துடலாம். நாளைக்கு ரொம்ப விசேஷமான சிவராத்திரி. இத்தகைய இந்த சிவராத்திரியில் செங்கருங்காலியை கொண்டு நம்ம சிவபூஜை சிவத்தியானம் பண்ணுறதன் மூலமாக அந்த பலனை இன்னும் பன்மடங்காக பெருக்கி நமக்கு செங்கருங்காலி தரும். அத்தகைய செங்கருங்காலியை கொண்டு அந்த செங்குருதி நிறத்தவனாகிய செங்குருதி சேயோனின் தந்தையாகிய சிவபெருமானை வழிபட்டு எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுவோமாக. அவன் அருளாலே அமண்டாள் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.